வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, காலை வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது காலை வெளிச்சம் நிகழ்ச்சியில் மரபு பைத்தியம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தினமும் ஒரு மூலிகையை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தான், அதாவது நம்ம செல்வகுமார் ஐயா அந்த மூலிகையை பற்றி சொல்லலையே, அதை சாப்பிட்டமான ஒரு உணர்வுலேயே நோயெல்லாம் காணாமல் போயிரு, அந்தளவுக்கு தினமும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வராரு. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். என்ன கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது நமக்கு. அதாவது ஒரு அந்த தண்ணி நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா நமக்கு தெரியாமல் குடிச்சிட்டே வரோம். பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது அந்த ஒரு யாருமே அந்த பொல்யூஷன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதனால நீர் நல்ல நீர் கூட கெட்ட நீர் ஆகிடுது, மாசுவிட்ட தண்ணியை குடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுறோம். அப்போ என்ன என்ன நோய் வாய்ப்புறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாமே சரியாக பண்ணிட முடியாது. தெரியாமல் குடிச்சிருப்போம், தெரியாமல் அது நடந்திருக்கும், ஆனால் நமக்கு எது ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நோயாக மாறும். அந்த வகையில் இருக்கல, இயற்கையில் அந்த மூலிகை வைத்தியத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, அந்த மூலிகை சம்மந்தப்பட்டதும் ஒரு பல வகைகளையும் தண்ணியை குணப்படுத்துகிற சக்தி இருக்குதுன்னு போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்ன எதுன்னு தெரியாது, ஆனால் நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி தெரியாது. நம்ம செல்வகுமார் ஐயாட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்க ஐயா. இன்று காலையில் மரபு வைத்திய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு மூலிகை விஷயங்களையும் அவங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்காங்க. சரி, இன்றைக்கி கூட புதுசாக பாருங்கள், இன்னொருத்தர் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க போய் சொல்லியிருக்காங்க அந்த மூலிகையை பயன்படுத்தினா நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஐயா, இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பாருங்க. நான் வேறு தண்ணி பிரச்சனை வேறு சொல்லி போட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும். அதான் பார்த்த, எனக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. எது பண்ணினாலும் அதில் இயற்கை என்னோடவே இருக்கும், நாம் பெற்ற இன்பம் பிறரும் பெறணும் அப்படின்னு சொல்லி ஐயா இன்னைக்கு அந்த தண்ணி பிரச்சனையே எடுத்திருக்காரு. வாங்க கேட்கலாம், சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய அறிவுஜீவிகள். நம்ம சித்தர்கள் வந்து பூரா சயின்டிஸ்ட், பெரும் விஞ்ஞானிகள். அவங்க பல விஷயங்கள் நம்மளுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை. அதாவது நீங்க ஒரு உப்பு தண்ணியே நல்ல தண்ணியாக இருக்கு, இன்னைக்கு வந்து ஆர்ஓ சிஸ்டம், இது போல பல இன்னைக்கு வந்து உபகரணங்கள் வந்திருக்குது. நாகரிக காலத்தில் வந்து அதுக்கு உண்டான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் அது. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அழகாக வந்து ஒரு உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றிருக்காங்க. எப்படின்னா, ஒரு கிணத்துல வந்து கிணறு வெட்டுறாங்க, அதில் பூரா உப்பு தண்ணியாக இருக்குது, தோர்ப்பாக இருக்குது, சப்பத்தண்ணியாக இருக்குது. அப்போ அதை எப்படி இனிப்பு தண்ணியாக மாற்றுறது அப்படின்னா, அதுக்கு வந்து அழகிய முறைகளை வந்து விட்டு சென்றிருக்காங்க. அது வந்து நாவல் மரம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாப்பிட்டாவே நீங்கள் பார்த்தாவே கீழே அந்த கீழே விழுந்தா கூட அது மண்ணுபட்டு இருக்குதுன்னு ஓட்டு யோசிக்காம அதை எடுத்து ஊதி திங்கக்கூடிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எல்லாத்துக்கும் அந்த என்ன இருக்குது. அதில் ஒரு கதையை, அந்த முருகன் கதையை ஒரு சொல்லுவாங்க, அவியார் கதையை ஒன்று சொல்லுவாங்க, அந்த நாவப்பழத்தை வந்து தொட்டச்சு அது ஊதி திங்கிற மாதிரி. பரவாயில்ல, பரவாயில்ல. அந்த நாவல் மரமானது அந்த வேர்லேருந்து பூ காய் பழம் வரைக்கும் அனைத்து மருத்துவ குணங்கள் கொண்டது. சர்க்கரை நோய்க்கு நாவல் கொட்டை தான் வந்து, நாவல் கொட்டை சோறுனா இன்னைக்கு எல்லா பக்கமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது சர்க்கரை நோயை குணப்படுத்தல் நாவல் பழத்தை வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அதுபோக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீக்கிறது, ரத்த குறைவாக இருக்குது, இப்போ ஹீமோகுளோபின் பத்தாம இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன, நாவல் பழத்தை சாப்பிட்டாங்கன்னா ரத்த கிருதுநேறு, அப்படி அருமையான ஒரு பழம். நீங்கள் சதுரகிரியில் ஒரு நாவல் மரம் இருக்குதுங்க, அந்த நாவல் மரத்தில் நாவல் சுனைனே இருக்குது. அந்த சுனையின ஒரு வேர்லேருந்து தண்ணி வருது, அந்த தண்ணி எடுத்து குடித்தோம்னா சக்கரை மாதிரி இருக்குது. அப்போ அவ்வளவு இனிப்பான தண்ணியை அந்த நாவல் மறந்துடுது. அதே போல் கிணறுகளில் வந்து கிணறு வெட்டும் போது தண்ணி வந்து மோசமாக இருந்தால் அப்போ வந்து நாவல் மரம், நெல்லி மரம், அப்புறம் வந்து அது அத்தி மரம், ஆலா மரம், தொகுப்புள்ள மரங்கள் இதெல்லாம் வெட்டி கட்டைகளை கிணத்துக்குள்ள போட்டாங்கன்னா அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நல்ல தண்ணியாக மாறிடும், இனிப்பாக மாறிடும். இப்போ இயற்கையான முறையில் வந்து நம்ம ஒரு தண்ணி அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை உறிஞ்சி இழுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுருப்பாங்க, அதை வந்து கோயிலுக்கு கொண்டு போவாங்க, அங்கே போயிட்டு திரும்ப கொண்டு வருவாங்க. என்ன காரணம்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்குள்ளே வச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள், கிருமிகள் எல்லாமே அதில் வந்து ஒட்டிக்கும். அப்போ அதை கோயிலுக்கு கொண்டு போயிட்டு வரும்போது அங்கே போய் சுத்தமாகி மறுபடியும் வருதான் கூடங்க. நீங்கள் பிரிட்ஜில் எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைங்க, நாட்டம் பிடிக்காது. ஒரு பிரிட்ஜுக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சிங்கன்னா நாட்டம் பிடிக்காது. எந்த பழத்தையும் இப்போ ஆப்பிள் பழத்தை அரிஞ்சு வச்சிங்கன்னா அதில் ஆக்சிடேஷன் ஆயிடும், சவப்பம் மாறிடும். காரணம் வந்து அது இருக்கு, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை தனி நோக்கி இழுக்குது. அப்போ வந்து இந்த மரங்களானது வெட்டி போட, கிணத்துல வெட்டி போடப்பட்ட மரங்களானது அந்த நீரில் உள்ள கிருமிகளை, அஸ்தங்களை, அதில் இருக்கக்கூடிய உப்பு செப்பற்ற தன்மைகளை நீ இழுத்துட்டு நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்குது. அப்போ வருஷத்துக்கு ஒருக்க அந்த கட்டைகளை வந்து கிணத்துக்குள்ளே வெட்டி போட்டாங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாகவே இருக்குமா, அதில் இருக்க கிருமிகளை நாசப்படுத்தி சுத்தமான தண்ணி. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
கறி இருக்குது இல்லைங்க, கறி வந்து அதை வந்து தண்ணியை வந்து வடிகட்டுவாங்க. கோயிலில் கொடுக்கக்கூடிய திண்ணீர் என்ன, சாம்பல். சாம்பல் அதான், அந்த சாம்பல் எதுக்கு பயன்படும், அது வந்து கிருமி நாசினி சுத்தம் பண்ணு. அதாவது நெத்தியில் வச்சா மண்டையில் இருக்கிற நீர்ல எழுத்து சுத்தம் பண்ணு. அதே போல வந்து உள்ள, அதனாலதான் வந்து திருநீர் வந்து நம்ம நெத்தியில தடவுனோடனே அப்படியே அந்த டைட் ஆகி, அதாவது அந்த ஈ, அந்த ஈர் அப்படியே இழுத்துக்குது. நீர் எல்லாம் நெற்றி பால் சொன்னாங்க. காரணம் வந்து அந்த நீர் வந்து சாம்பல். அந்த சாம்பல் என்ன பண்ணு, மண்டையில் இருக்கக்கூடிய நீர் எடுத்துட்டு அவங்களுக்கு மன அமைதியா இருப்பேன். திண்ணீர் வச்சிருக்கிறோம் பாருங்க, அவன் சரி சரியான வேக்கணமா இருப்பான். அவன் வந்து அவனை யாரும் ஏமாற்ற முடியாது. அதை சொல்லுவாங்க, ஒரு பழம் ஏ நீ பட்டையை போட்டு வந்துட்டாண்டா, யாரையா மாத்த வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பழமொழி கரெக்டா தான் இருக்கு. மனசு அமைதியா இருப்பேன், வந்து தெளிவா சிந்திப்பேன். அது அதான் நம்ம டென்ஷனை படபடப்பா போய் இருக்க மாட்டேன், போய் காரியம் கெட்டு போயிருவேன். அமைதியா இருந்து பட்டையை போட்டு காசு சாதிச்சு போயிருவேன். அந்த பட்டை அதை திருப்பி நமக்கு போட்டு போறது. அப்ப வந்து நீங்க கறி உப்பு, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப கோல்கேட் பிரஸ்னு ஒரு பேஸ்ட் வந்தது. அவன் வந்து வந்த காலத்துல நீ கறி உப்பு ஏடா போட்டு விளக்குற, எங்க பேஸ்ட் போட்டு விளக்குன்னு சொன்னேன். ஆனா அவனை இன்னைக்கு என்ன சொல்றேன், கறி உப்பு இல்லாத பேஸ்டா, கறி இருக்குதா உப்பு இருக்கு. அப்ப என்ன, உப்பும் கறியும் தூய்மைப்படுத்து. இப்ப அதாவது கறி வந்து நீரில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை தனி நோக்கி இழுத்துக்கு. ஒரு கறி அதாவது கார்பன் மூலம் தான் வடிகட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கார்பன் மூலம் வடிகட்டுவாங்க. அந்த கார்பன் என்ன ஒண்ணு, கார்பன்னா கறி. அப்ப அந்த கறி வந்து தன்னை நோக்கி இருக்கக்கூடிய கிருமிகளை இழுத்துக்கு, அசுத்தங்களை இழுத்துக்கு. அப்ப ஆத்துல தண்ணி ஓடுது, எத்தனையோ கழிவுகள் கலக்குது, எத்தனையோ செத்து போன புணங்களை விடுறாங்க. நீங்க கங்கையில பாத்தீங்கன்னா புணமா எரிச்சு விடுறாங்க, ஆனா அந்த தண்ணி தூய்மையாத்தே இருக்குது, கெட்டு போறது இல்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் எங்க ஓடினாலும் கங்கையில் இருக்கக்கூடிய நீர் வந்து கெட்டு போகாது. காரணம் வந்து ரஷ்யாவிலேயே அதை ஆராய்ச்சிக்கு எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய நீர் வந்து பொல்யூஷன், அதாவது அதில் இருக்கக்கூடிய நீருக்கு காரணம் வந்து அந்த இருக்கக்கூடிய கரித்துகள்கள், அந்த ஆத்தினுடைய அடி, அந்த ஆத்தினுடைய கரித்துகள். அதை இயற்கையாகவே அதை தண்ணியை சுத்தம் பண்ணிக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே அங்கே அமைஞ்சிருக்குங்கிறனால அந்த நீர் எப்பவுமே வந்து தூய்மையா இருக்குன்னு சொல்றீங்க. அதே போல இங்க நம்ம மரங்களை வச்சு பயன்படுத்தலாம். எல்லா மரங்களையும் வந்து வச்சோம்னா, நீங்க வந்து கிணத்துல அப்படி வைக்கலாம், குளங்கொட்டைகள்ல வந்து வைக்கிறதுனா, நீங்க அந்த மரங்களை வந்து வரிசையில வச்சுட்டா நன்னீர் ஆகுது. நீங்க மலையில வந்து தண்ணி வருது, பெரிய பெரிய அருவிகள்ல தண்ணி வருது, அந்த தண்ணி எல்லாம் ஏன் நல்ல தண்ணியா இருக்குது. அங்க இருக்க சுத்திலும் மரங்கள் இருக்கு, இயற்கையான சுத்த காற்றுகள் அங்க வரனால மரங்கள் வந்து அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்துக்கிட்டு தூய்மையான தண்ணியை நம்மளுக்கு வழங்குது. அப்ப வந்து நமக்கு தூய்மையை கொடுக்கறது மரங்க, நோயற்ற வாழ்வை கொடுக்கறது மரங்கள், மூலிகைகள், அந்த அது அனைத்து விதமான மூலிகைகள், மலைகள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூலிகைகள் வந்து அந்த தண்ணிகள் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தூய்மையான நீரை கொடுக்குது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது, நல்ல காற்றை கொடுக்குது. அப்ப வந்து இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய ஏன் நம்ம வாழ்க்கையை வந்து சீரமைச்சு கூடாது. மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த அந்நிய உணவு, அதாவது முக்கியமான நோய் காரணம் அந்நிய உணவுகள், அந்நிய துணிமணிகள். நம்ம உடைய யாராச்சும் வேட்டி கட்டிட்டு போறாங்களா, இல்ல. அப்ப வந்து அந்த காலத்துல வேட்டி சட்டை எதுக்காக கட்டிட்டு போனாங்க, காத்தோட்டமா இருக்கட்டும், அவன் ஆரோக்கியம். வேட்டி கட்டுறோம் பாருங்க, ஜெய் ஜாண்டிக்கே இருப்பேன், பேண்ட் போட்டு பாரு, இத்து போய் கீழே விழுவேன். நம்ம வந்து எல்லாமே சுத்தப்படுத்தி கொடுக்குது. நம்ம உணவு உடை எல்லாமே வந்து நம்ம ஒரு மனிதன் எங்க பிறக்கிறானோ அங்க விளையக்கூடிய உணவுகளே அவனுக்கு அருமருந்து. நீங்க வெளிய நாட்டுல இருந்து ஓட்ஸ் கஞ்சி வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் வந்து விஷம். எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய எந்த உணவும் அந்த மனிதனுக்கு விஷமா பயன்படும். ஆனா அந்த இடத்துல விளையக்கூடிய, நம்ம நாட்டுல விளையக்கூடிய அரிசி, அதை எப்படி சாப்பிடணும், வாழை இலையில அறுசுவையோடு கூடிய உணவா, நீங்க தலவாழல போட்டு அறுசுவையோடு கூடிய உணவா நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் வராது. நோய் வந்தாலும் ஈஸியா விளையிடு. வாழை இலையில பச்சையும் இருக்குது. நம்ம குளோரோஃபில் அமெரிக்காவில இருந்து ஒருத்தங்க வித்தேன் ஒரு காலத்துல, அந்த குளோரோஃபில் அதாவது பச்சையம் மனது எதில் இருக்குது, வாழை இலையில இருக்குது. சுடு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்க, அந்த பச்சையை நம்ம உடம்புக்கு போய் இளமை ஊஞ்சலாடு. வாழை இலையை சாப்பிட்றோம், எதுக்காக வாழை இலையை சாப்பிட்றோம், இளமை ஊஞ்சலாடு இருக்கு. அவன் வந்து ஆயில் விருத்தியாகு, ஆரோக்கியமா இருப்பேன். சரி, 80 வயசு கிழமை வாழை இலையை சாப்பிட்டேன்னா ஆரோக்கியமா இருப்பேன். அப்ப வந்து வாழை இலையில அறுசுவையுடன் கூடிய நம்முடைய கலாச்சார உணவுகள், நம்மளோட உடை, நம்மளுடைய மொழி, நம்மளுடைய நாகரிகம், இதையெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு நீங்க வந்து இதை கருத்தில் கொண்டு இதை பயன்படுத்தினால் நல்வாழ்வு வாழலாம், நோயற்ற வாழ்வெனும் குறைவற்ற செல்வத்தை எல்லோரும் பெறலாம். நன்றி, வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி வாழை இலையில சாப்பிட்டு என்று இளமையோடு இருங்க, நாகரிக உடையை உடுத்தி உங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்காம நம்ம கதர ஆடைகளும் முன்னோர்கள் உடுத்தின உடைகளையும் உடுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்லி நம்ம மூலிகை வைத்தியம், அதாவது என்னென்னா மரபு வைத்திய நிகழ்ச்சியில் மூலிகை மட்டும் நான் சொல்லலை, மக்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்காரு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு மூலிகை வைத்தியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.